பட்ஜெட் வந்துருச்சு, பட்ஜெட்டில் என்ன மாதிரி விஷயம் எதிர்பார்த்தீங்க, எப்படி வந்திருக்கு? நாங்கள் வந்து முந்திரி விவசாயிங்க. விவசாயத்துக்காக 20-10 லட்சம் கோடி வந்து அவங்க கடன் தரதா பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த கடன் வந்து ஒரு சில தளர்வுகளாக கொடுத்தா, அந்த ரொம்ப இதமான கண்டிஷன் இல்லாமல் ரொம்ப தளர்வுகளாக கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த கடன், இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் தளர்வு பண்ணி அதை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும். விவசாயி சந்தோஷம், விவசாயிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமாம், வேற என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க, வேற என்னெல்லாம் மிஸ் ஆகிருக்கு? வேற இதில் வந்து மிஸ் ஆகிறதுக்கு என்னன்னாக்கா, உச்சவரம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. உச்சவரம்பு அதாவது சாதாரண கூலியாளுக்கோ இல்லை சாதாரண சம்பாதிக்கிறவங்களுக்கோ உச்சவரம்பு வந்து 5-7 வச்சுருக்கிறாங்க. 5 லட்சத்துல 7 லட்சம் வரைக்கும் வச்சுருக்கிறாங்க வரி. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு நான் எதிர்பார்த்தது என்னென்னா, பெட்ரோல் விலை குறைஞ்சுன்னா பரவாயில்லன்னு எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி வரி வந்து எதிர்பார்க்குறேன், குறைஞ்ச நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். ஆமாம், இப்போ அவங்க குறைக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஒரு 50 காசு குறைப்பாங்க பேப்பரில் போடுவாங்க, அது பேப்பர் அதிகமாக இது பண்ணுவாங்க நியூஸில். அப்புறம் பார்த்தா 3 மாதம் கழிச்சு பார்த்தோன்னா 3 ரூபா ஏற்றிருக்கணுவாங்க. இதில் குறைச்சி என்ன பாடு, இதில் ஒன்றுமே கிடையாது. ரெகுலர் நிரந்தரமாக பண்ணணும், அது மக்களுக்கு வந்து சாத்தியமாக இருக்கும். ஆமாம், அதாவதுங்க எரிபொருள் வந்து அவசியம், அத்தியாவசியமான பொருள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து வரியை குறைச்சி எரிபொருளோட வந்து நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் விலை குறைவாக கொடுத்தாக்கா, வாகன ஓட்டிகளுக்கோ இல்லை லாரி அது பஸ்ஸு அவங்களுக்கு இவங்களுக்கும் ரொம்ப பயனாக இருக்கும். இந்த வரியை குறைச்சி இதை நிரந்தரமாக்கணும், இதுதான் ஃபிக்ஸட் ரேட்டுன்னு ஒன்று பண்ணிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஏமாற்றத்துக்கு ஒன்றும் கிடையாது, திருப்திக்கு ஒன்றும் கிடையாது. பட்ஜெட்டில் வந்து எல்லாம் அறிவிச்சது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் இருந்தாலும் விலைவாசின்றது அப்படியே தான் இருக்குது. இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு வந்து மீட்டரில் வந்து 25 ரூபான்றது அதுவும் அப்படியே தான் இருக்குது. ஏற்ற கூலிக்காரங்க வந்து கூலிக்காரங்களாக தான் இருக்கிறாங்க, இன்னும் அதை பற்றி யாரும் ஏற்றலை. பட்ஜெட் வந்து ஏற்றிருக்காங்க இறக்கியிருக்காங்க இதை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர, கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா ஏற்றி எங்களுக்கு மீட்ரு கவர்மெண்ட் மீட்ரு அறிவிச்சு கொடுத்தாங்கன்னா நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். இந்த ஓலா ஊப்பர்லாம் கட் பண்ணால் எங்களுக்கு இன்னும் அந்த பட்ஜெட்டில் வந்து எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணி எங்களுக்கு வாழ்வாதாரமே எங்களுக்கு இது தான், இது எங்களுக்கு வாழ்வாதாரத்தை எங்களுக்கு அறிவிச்சாங்கன்னா எனக்கு இது சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற விவசாயம்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, பால் பாக்கெட்லேருந்து அரிசி ஊசி எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து இதில் இந்த பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்கும், மக்களுக்கு சாதகமாக இருக்கும் நான் எதிர்பார்த்தோம், அந்த மக்களுக்கு சாதகமாக எதுவுமே இல்லை. ஆனால் விவசாயிகளுக்கு ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு ஏதோ ஒரு இது கண்துடைப்பு மாதிரி கிடச்சிருக்கு, ஆனால் ஏழை மக்களுக்கு என்ன எதிர்பார்த்தாங்களோ அது கிடைக்கல, ஏமாற்றம் தான் ஏழை மக்களுக்கு. ஆனால் இப்போ வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது உடனே கிடைக்கிறதுகளுக்கு 100-90% அது நிறைவேறியது. ஆனால் இந்த ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க, தினக்கூலி அன்னனைக்கு போகிறவங்க, இந்த இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு அது எப்படி வருது எப்படி போகுதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏதோ வருது ஏதோ போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எதை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பட்ஜெட்டு அதெல்லாம் நம்பிக்கல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதே செய்யும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுல மன திருப்தியோடு நாங்களும் இருக்கிறோம். இந்தியாவை காப்பாற்றுறது மத்திய அரசு, அவங்க வேலையே மத்திய அரசுக்கு வேலை என்னன்னா, நம்ம ஒரு மக்களை தேர்தலில் மத்திய அரசு தேர்தலில் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்து அவங்க கீழே அமைச்சருங்கள்லாம் இருந்து எம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட தொகுதிக்கு அந்த நாட்டுக்கு அவங்கவுங்க கீழே இருக்கிறவன்லேருந்து நடுத்தரவாதியிலேருந்து உயர்ந்தவனையும் 3 பேரையும் காப்பாற்றணும். மேலக்காரவன் ஆயிடுச்சா தொழில் கற்றுட்டு அவன் வீட்டை மட்டும் போய் உக்காந்துக்குவான், பிச்சைக்காரன் ஆகிடக்கூடாது. பெரிய தொழிலதிபதியும் பிச்சைக்காரன் ஆகிடக்கூடாது. பிச்சைக்காரன் வளராது, அப்படி பிச்சைக்காரனாக இருந்தாலும் பிச்சை தான் எடுத்துருப்பான், அவன் வளரவே முடியாது, வரி வர போட்டது ஜிஎஸ்டியே கிடையாது. பிச்சைக்காரன் வந்து பிச்சை சாப்பிட்டா ஜிஎஸ்டி எங்கேருந்து வருது, அவனையும் வளர விடணும். நடுப்புறவன் ஐயாவது பார்த்துக்கணும், அவனை வளகவும் தேவையில்லை, கீழே தள்ளவும் தேவையில்லை. அவனை வந்து கீழவும் தள்ளாது இருந்தால் போதும், மேலே ரொம்ப டாப்பில் வேணும், அவன் நடுப்படியே நல்லபடியாக இருந்தால் போதும். பட்ஜெட்டில் உங்களுக்கு திருப்தி இருக்கா இல்லையா? முழு திருப்தி இல்லை, திருப்தி இல்லை. ஆமாம், அதெல்லாம் இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இது தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசு கொடுக்க பட்ஜெட் தான் எங்களுக்கு திருப்தி. வேலை செய்கிறவங்க அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கு அது பிச்சேஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து தினந்தோறும் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையை போயிட்டு தான் இருக்குது. நாங்கள் தினக்கூலி என்ன பண்ணுவோம், டெய்லி வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவோம், இன்றைக்கி வேலை இருந்தால் போவோம், வேலை இல்லைன்னா வீட்டில் இருப்போம், ஆனால் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன எது எதுன்னு அந்த வார்த்தை எங்களுக்கு இருக்கு தானே செய்யும். அதனால் நாங்கள் யாரை கேட்கோம் அப்படின்னா, மேலே கேட்க முடியாது, கீழே உள்ள ஆள் தான் கேட்க முடியும், எங்களுக்கு தமிழ்நாடு அரசை தான் கேட்போம். அதனால் தமிழ்நாட்டு அரசு எங்களுக்கு நல்லா செய்கிறது, அதை எங்களுக்கு நம்பி இருக்குது, அந்த நம்பிக்கை எங்களுக்கு வீண் போகாது அப்படிங்கிற நம்பிக்கையில் முழு நம்பி மனசோடு இருக்கிறோம்.